மக்களே வணக்கம், வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் கொடி அங்கங்கே இருக்கும், எல்லாமே மரத்தில் ஹைட்டாக ஏறிட்டுருக்கோம். பழம் வந்து கொடிக்கு கீழே கொட்டி கிடக்கும். அதை தான் நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜூஸ் போட போகிறேன் ஒரு நாலு பழத்தில். மீதி அவ்வளோ பழத்தை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு துணி பேக் எடுத்து அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இந்த பழத்தை பார்த்திங்கன்னா மேலே தோல் சுருங்கி இருந்தாலும் உள்ள பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழம் நல்லா வாசனையாக இருக்கும், நிறைய சீடு இருக்கும். இந்த பழம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரப்பர் பாலை கட் பண்ணுற மாதிரி. கத்தி ஷார்ப்பாக இருந்தால் கட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போது இந்த பழத்தை எப்படி ஜூஸ் போட போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஸ்பூன் வச்சு இந்த பழத்தை அப்படியே ஸ்கூப் பண்ணி அதில் போட்டுடணும் சீடோடு. அதில் கொஞ்சம் உப்பு, ஆனால் நிறைய சுகர் போட வேண்டியதாக இருக்கும் இந்த ஜூஸ்க்கு, ஏன்னா புளிக்கும். அதனால் சுகர் அதிகமாக போடணும், உப்பு கம்பல்சரியாக போடணும், ஏன்னா தொண்டை கட்டிக்கும். போட்டுட்டு மிக்சியில் அடிக்கணும், சீடை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது. அடிச்சுட்டு தண்ணியை நல்லா கலந்துட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் மின்ட்டு கொஞ்சம் கசக்கி போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கிறவங்க அடுத்தடுத்து விரும்பி கேட்டே இருப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ். இதுக்கு ஒரு சீசன் இருக்குதா என்னான்னு தெரியல. நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் அந்த கொடியில் பழம் குறையாமல் இருக்குது, நல்லா பெரிய பெரிய பழம் வரும் இந்த முன் தோட்டத்தில் இருக்கிற கொடியில். இப்போ ஜூஸ் போட்டாச்சு பாருங்கள், எவ்வளோ சுகர் போடுறேன்னு பாருங்கள். இது ஒன்று தான் மைனஸ் இதில், ஏன்னா அதிகமாக சுகர் போடாமல் குடிக்கவும் முடியாது, புளிக்கும். வேணுன்னா இது போடலாம், நாட்டு சக்கரை கருப்பட்டி மாதிரி ஏதாவது போட்டால் அது அவ்வளோ கெடுதல் இல்லை. இது நான் ப்ரௌன் சுகர் தான் போடுறேன், சூப்பராக இருக்கும். தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது, எல்லோரும் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா, பலகாரம்லாம் செஞ்சிட்டிங்களா? இப்போலாம் ஸ்வீட்ஸ் அதிகமாக வீட்டில் செய்ய மாட்டாங்க யாரும், ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆர்டர் பண்ணி வாங்குகிற ஸ்வீட்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. என்னென்னா டைம் இருக்காதுல, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. முன்னாடினா எல்லோரும் வீட்டில் ஜாலியாக ஒன்று சேர்ந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வோம், அம்மா செய்வாங்க, பசங்கள்லாம் சுற்றி உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும், நைட்டெல்லாம் செய்வோம். அந்த காலம்லாம் திரும்பி வராது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போலாம் கிறிஸ்மஸ் தீபாவளியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அதிகமாக அனுபவிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி தெரியுதான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகவே ஜாலியாக கிளம்பி இந்த ட்ரெஸ் எடுக்கணும் அந்த ட்ரெஸ் எடுக்கணும்ன்ட்டு போவோம். இப்போலாம் நினச்சா ட்ரெஸ் எடுக்கிறோம்ல, அது ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. நினச்சா எதை வேணால் சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமாக எல்லாமே கிடைக்கிறதுனால அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல, சந்தோஷமாகவும் இல்லை. அதுதான் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கெல்லாம் ஃபெஸ்டிவல் நல்லா ஜாலியாக தான் இருக்குதுன்னு நினச்சாலாம் சொல்லுங்கள். எனக்கு இங்கே தோட்டத்தில் சிம்பிளாக தாங்க இருக்கும், ஃபெஸ்டிவல்னால் கிறிஸ்மஸ் தீபாவளி அதெல்லாம் ஒரு வித்தியாசம் தெரியாது, சாதாரணமாக அமைதியாக இருக்கும். மக்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, வீட்லேயே ஸ்வீட் செய்வாங்க, அவ்வளோதான், அப்படியே போயிடும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சிட்டியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஜாலியாக வெளியே போவீங்க, ஒரே கூட்டமாக இருக்கும், கலகலன்னு இருக்கும், அதனால் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் போல். ஆனாலும் சின்ன வயசில் இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருந்த நாட்கள் வந்து நம்ம சின்ன வயசு தாங்க. இப்போலாம் வந்து அந்த மாதிரி சந்தோஷம் நமக்கு இருக்கிறதில்ல, பெருசாகிட்டாலே எல்லா சந்தோஷமும் போயிடும் போல். அதாவது இந்த பண்டிகை நாட்கள் சொல்கிறேன், நமக்கு எல்லாமே சுதந்திரமாக எல்லாமே கிடைக்கும், நம்ம இஷ்டப்பட்டது எல்லாம் கிடைக்கும்.
இப்போவும் கிடைக்கிது, ஆனால் அது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. பூ பாருங்கள் நல்லா இருக்குதுல்ல, அழகாக தோட்டத்தில் சூப்பராக அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது 2 3 நாளாக ஒரே வெயில் அடிக்குது. இந்த அக்டோபரில் வந்து பெரிய பெரிய மழை வரும், என்னன்னே தெரியல, சீசன் மாறி மாறி வருது. ஒரே சூடாக வேற இருக்குது. இங்கே ஸ்ரீலங்காவில் மாத்தலையில் நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சூடு இருந்ததே இல்லை. இந்த அக்டோபர்லாம் அப்படி மழை பெஞ்சு ஊறி போயிடும், தரெல்லாம் சில்லுன்னு காலே வைக்க முடியாது வீட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், சீதாப்பழம் பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது மரத்தில். எல்லோரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு கடையில் எவ்வளோ பெரிய ஒரு விபத்து நடந்திருக்குது, நான் நியூஸில் பார்த்தேன். கடையே ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு, அப்படி ஒரு டேஞ்சர் நடந்திருக்குது. நான் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன், மக்கள் யாருனா எரிஞ்சிட்டாங்களா, வெளியே எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்தா யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க, நல்லா கொண்டாடுங்க எல்லாரும் சூப்பராக. டனலில் பாருங்கள் இந்த ட்ராகன் சில்லியெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது. சீக்கிரமாக நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய ஃபீல்டுக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள் இந்த ருத்ராட்ச கொட்டைன்னு சொன்னீங்கள்ல, அந்த பழத்தில் இருக்கிறது நான் உரித்து காய வச்சுருக்குறேன், அது தானே நல்லா பார்த்து சொல்லுங்கள். ருத்ராட்ச கொட்டை இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக தானே இருக்கும், அது இதானா அது, அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பாய்.